அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் மிக அற்புதமான தினம். அனைவருக்கும் பெரிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய தினம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஐயன் ஈசனை எண்ணி எண்ணி கண்ணீர் மல்க வழிபட்டு அவரையே மன்றாடி அவரையே சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் இந்த மகா சிவராத்திரி தினத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த மகா சிவராத்திரி தினத்தில் காலையில் எந்திரிச்சதுமே குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு ஐயன் அப்படியே மனசில் உருவகிச்சுக்கிட்டு, ஏன்னா நமக்குள்ளே தான் இருக்கார்ல, நம்மளவே சிவமாக நினச்சி அப்படியே நெத்தி நிறைய அந்த விபூதியை பூசும் பொழுது நம்ம உடம்பெல்லாம் அது சிந்தும், அப்படியே உடல் முழுவதும் அந்த பஸ்பமானது பரவும், சிவமாகவே மாறுவோம். சிவ மந்திரத்தை மட்டுமே இந்த பொழுது முழுவதும் சொல்லுவோம். இந்த சிவராத்திரி என்று பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாயங்கிற மந்திரம், சிவ மந்திரம் மட்டுமே இந்த உடலினுள் இருக்கட்டும். முடிஞ்சால் முழு உபவாசமாயிருப்போம். ஏன்னா இந்த உடலுக்கு இன்று ஒரு நாள் உள்ள வேலை இல்லாமல் இருக்கும்போது அதீத சக்தி நமக்குள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். முடிஞ்சளவுக்கு தவிர்க்கலாம், முடியாத பட்சத்தில் ஒரு வேளை மட்டும் சமைத்த உணவை எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப முடியாதவங்க பால் பழம் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் உங்கள் உள்ளத்தில் உங்கள் மனசில் சிவ மந்திரம் சிவபெருமான் மட்டுமே இருத்தல் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு பலனை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்றால் அது மிகையாகாது. இன்னைக்கு காலையிலிருந்தே விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா முடிஞ்சளவுக்கு யாரிடமும் பேச வேண்டாம். ஏன்னா முழு உபவாசமாக இருக்கும் பொழுது அந்த உபவாசத்திற்கு தகுந்த சக்தியானது இந்த உடலுக்கு தேவை. அதனால் பேச்சை குறைத்து கொள்வது நல்லது, மனதிற்குள்ளேயே சிவமந்திரத்தை சொல்வதும் நல்லது, மன திருமுறைகளை படிப்பதும் நல்லது, அல்லது பிறர் சொல்ல நாம் கேட்பது நல்லது. வீண் விவாதங்கள் செய்யும் பொழுது உடல் ஆற்றலை வெகு விரைவில் இழந்துவிடும், அதுக்கப்புறம் பசி எடுக்கும். நம்மளோட அந்த விரதம் வந்துட்டு மகிமை பொருந்தி அந்த விரதமானதை நம்ம முடித்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறனால தான் முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி மௌன விரதமாகவே இருந்து ஐயனை உணருங்கள். நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப முடியாதவங்க, வயதானவங்க, சின்ன சின்ன நோய்வாய்ப்பட்டவங்க, கர்ப்பிணிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை உணவு அல்லது பால் பழங்களை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள், தவறு கிடையாது. மனது தூய்மையாகவும் மனதில் சிவபெருமான் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் அந்த அளப்பரிய ஆற்றலை இன்று உணர முடியும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே குளிச்சுட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு போய் 4 கால பூஜையிலையும் கலந்துக்க முடிஞ்சால் அது இன்னும் பெரிய ஆற்றலை நமக்குள் ஏற்படுத்தும், நிறைய எனர்ஜியை ரிசீவ் பண்ண வைக்கும். தியானம் செய்தல், இரவு நேர தியானம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். சிவ மந்திரங்களை சொல்வது, திருமுறைகளில் உங்களுக்கு பிடித்ததை படிப்பது, சிவனோட பெருமைகளை படிப்பது, புகழ்ந்து பாடுவது, பேசுவது, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிறப்பான ஒரு விஷயமாக அமையும். சிவ மந்திரம் மட்டும் இன்று நம் நாவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்படி நாம் தொடர்ந்து இன்று செயல்படும் போது கட்டாயமாக நல்ல விஷயங்களே நம் வாழ்க்கையில் நடக்கும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நல்ல ஆற்றல்களை நம்மால் உணர முடியும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நல்ல ஆற்றல்களை நமக்குள் ஈர்க்க முடியும். நம் வாழ்க்கையானது செம்மையாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இரவு பொழுது கோவிலில் எங்களால் கழிக்க முடியாது அப்படின்னு நினச்சோன்னா வீட்டில் சிவபெருமானோட படம் இருந்தாலோ சிவலிங்கம் இருந்தாலோ வீட்டிலேயே வழிபடலாம், தவறு கிடையாது. 4 கால பூஜை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தொடர்ந்து 4 கால பூஜையை பண்ணுங்கள். குடும்பத்தோடு அமர்ந்து இறைவனோட பெருமைகளை இரவெல்லாம் பேசலாம், இரவெல்லாம் அவர் நினைவிலேயே இருக்கலாம். அவரையே நினைத்து நினைத்து உருகி உருகி பாடும் பொழுது அந்த அன்பை நம்மால் உணர முடியும், அந்த எல்லையில்லா பேரானந்தத்தை உங்களால் உணர முடியும், அந்த அற்புத சக்தியை நம்மால் உள்வாங்க முடியும். ரொம்பவே சக்தியானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நல்லதையே பேசுங்கள், நல்லதையே நினையுங்கள். உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார நம்பி நினைத்து கொள்ளுங்கள். யாரையும் திட்ட வேண்டாம், சபிக்க வேண்டாம், தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம், ரொம்ப கடினமான வேலைகள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்து விட்டு இந்த உலக நன்மைக்காக, இந்த பிரபஞ்ச நன்மைக்காக எல்லாமல் அந்த பேரானந்தத்திடம் நாம் மனமுருகி கேட்டுக்கொள்ளும் பொழுது அனைவரும் சுகமடைய வேண்டும்,
அனைவரும் நன்மை பெற வேண்டும், இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப அமைதியாக அதாவது அன்பு நிறைந்து அமைதியோடு காணப்பட வேண்டும் அப்படிங்கிற நம்மளோட இந்த ஆவலை இறைவனிடம் வேண்டுகோளாக வைக்கும் பொழுது அதையும் நிறைவேற்றுவர். இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டுள்ள அந்த நோய்வாய் எல்லாம் நீங்கி அனைத்து மக்களும் நலம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் நம் மனதார தியானித்துக் கொள்வோம். நண்பர்களே, மிகவும் சிறப்பான சிவராத்திரி திருநாள் அனைவருக்கும் நன்மையை பயக்கக்கூடியதாக அமையட்டும், அனைவர் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையட்டும் என்று எல்லாமல் அந்த ஈசனை வேண்டிக் கொள்ளலாம். ஓம் நம சிவாய என்று சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்குள் அந்த அதிர்வை உங்களால் உணர முடியும். அந்த அதிர்வு உங்களை ஒரு தெளிவான பாதையை நோக்கி அழைத்து செல்லும். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நன்றி, வணக்கம்.